சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ரெமோ திரைப்படத்தினுடைய சக்சஸ் மீட்ல நடிகர் சிவகார்த்திகேயன் தனக்கு தொல்லை தந்தவர்களை நினைச்சு கொஞ்சம் பேசும்பொழுது எமோஷனலா கண்ணீர் விட்டு பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அவருடைய இந்த பேச்சு நிறைய பேருக்கு பெரிய அதிர்ச்சி கலந்த வருத்தத்தை கொடுத்தது. இந்த நிலையில நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு உண்மையிலேயே யாரு தொந்தரவு கொடுக்குறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி சமீபத்திய பேட்டி ஒன்னத்துல தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் அவர் அழுதது ரொம்பவே கஷ்டத்தை தான் கொடுத்ததுனும், எங்களுடைய தயாரிப்பு சங்கத்துல அவர் மீது 3 பேர்கிட்ட இருந்து புகார்கள் வந்திருக்கு. தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அண்ட் வேந்தர் மூவிஸ் மதன். இதுல தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கிட்ட மட்டும் சிவகார்த்திகேயன் கையெழுத்திட்ட அக்ரிமெண்ட் காப்பி இருக்கணும், மேலும் அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினதும் உண்மைதா அப்படின்ட்டு சிவா தரப்பு சைடும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மத்த 2 தயாரிப்பாளர்களிடமும் எந்த ஒரு அக்ரிமெண்டும் இல்ல, ஆனா அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்குதா சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலே இந்த 3 தயாரிப்பாளர்களையும் நடிகர் சிவகார்த்திகேயனும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் சுமூகமா முடிக்க வேண்டியதா தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கடமை அப்படின்னு பி எல் தேனப்பன் அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஓகே, எனிஹவ், இந்த பிரச்சனைக்கான முடிவு எப்பதான் முடியும் அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி நம்ம கோலிட் வட்டாரத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் சம்பவங்களுக்கும் தகவல்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரியல் பேட்டி. ஊமரக்கும் பிஞ்சாரத்து ஊமணம் வீசும் நேரத்து கண்ணனம் தென்னி தென்னி தேடி வந்த ஒரு வைங்கிளி காற்று.